गजाननम भूतगणादिशेविदं गवित्तजम्भूतपरक्षारपक्षितम् उमास्तं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं जडाननं कुङ्कुमरक्तवर्णं महामतिं दिव्यमयूरवाहनं रुद्रस्य सूर्णं सुरधन्यनादं गुहं षडाहं शरणं प्रपद्ये वेल्वेल्मुरुगा வேல்முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையில். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு ஒரு நல்ல நாளாக மாற நம்ம நிறைய பிரார்த்தனைகளை செய்வதுண்டு. இந்த வருஷம் எனக்கு ஒரு நல்ல வருஷமாக மாறணும், கடவுள் அனுக்கிறதத்தில் நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் எனக்கு பலமாக இருக்கணும், எனக்கு கெட்டது வர விஷயங்கள்லாம் போகணும்னு நம்ம வேண்டிக்கிறோம். இந்த வேண்டுதல் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்கிட்ட இருக்குது. ஒரு சமயம் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அப்படி வரும்போது அவளுக்கு பார்த்துட்டுலாம் ஊறுப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள்லாம் அகப்பட்டுட்டு இருக்காங்க. நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைன்னு சொன்னால் சாதாரண பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன விஷயத்தையும் அவளுக்கு பிரச்சனை எடுத்துகிட்டே இருப்பான். அப்போது அவங்க ஒரு சமயம் வந்து, சார் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் நிறையா இருந்துருக்கு, என்ன பண்ணணும்னு தெரியல, யார் போனாலும் எனக்கு மதிப்பு கொடுக்குறதில்ல, யார் போனாலும் எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாகவே இல்லை, இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் ஜாதகத்தை பார்த்தா அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ரொம்ப நல்லாயிருக்கு ஜாதகம். ஜாதகத்தில் ஒரே ஒரு கிரகம் மட்டும் வீக்காக இருக்குது, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் மட்டும் வீக்காக இருக்குது. ஸோ இந்த ஜாதகத்தை பார்த்து நான் சொன்னேன், அம்மா உங்களுக்கு எல்லா கிரகமும் நல்லா இருக்குது, ஆனால் நீங்கள் எதுலேயுமே ஒரு சந்தோஷப்பட மாட்டேன், யாரை பார்த்தாலும் உங்களுக்கு குற்றமாகவே படும், நீங்கள் எங்கேயாவது இதுக்கு முன்னாடி ஒரு போய் மருந்து எடுத்துகிட்டு தூக்கத்துக்கோ இல்லை சைக்காலஜிக்கலாக சரியில்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது டாக்டரை போய் பார்த்தலாம். ஆமாம் சார், நான் போய் பார்த்தேன், மனநல மருத்துவரை பார்த்து அதுக்கு உண்டான மாத்திரை எடுத்துட்டுருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, சந்திரன் தான் உங்களுக்கு வீக்காக இருக்குது, நீங்கள் அந்த மாத்திரை எப்பவும் கூட சாப்பிடுங்க, நீங்கள் வந்து சந்திரனுக்கு உண்டான பிராயஸ்தம் பண்ணுங்கள், நல்ல மாற்றம் வரும். அவங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, சார் உண்மையை சொல்கிறேன், எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா எப்போவுமே தப்பாக தான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருப்பா, எங்கள் அம்மா எப்போவுமே பார்த்துட்டேன்னா இன்றைக்கி குளிச்சா அப்படின்னு சொன்னால் ஒரு 4-5 நாளைக்கு குளிக்கவே மாட்டா, எப்போவுமே ஏதாவது ஒரு வருத்தத்துலேயே இருப்பாள். ஆனால் எப்போத்துலேருந்து இந்த மந்திரத்தை ஆரம்பித்தா கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா சாயந்தரம் காத்தால் நேரத்தை எழுந்திரிச்சு குளித்து வாசப்பெருக்கி கோலம் போட்டு சுவாமிக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டா பழைய மாதிரி எங்கள் அம்மாவை நான் பார்க்குறேன், பெரிய மகிழ்ச்சின்னு சொன்னேன். அந்த மாதிரி நிறையா பேருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அது பெரிய பாதிப்பை கொடுக்கும், ஒரு சில மாற்றங்கள் மனதில் ஒரு நிம்மதியும் முன்னேற்றத்தையும் கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்குன்னு சொல்லணும். ஒரு ரெண்டு சகோதரர், அந்த ரெண்டு சகோதரர் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு வந்து முகத்தில் சின்ன காயம் இருக்கும், ஒருத்தர் வந்து பார்க்குறதுக்கு லட்சணமாக இருப்பார். இந்த முகத்தில் காயம் இருக்கிறவாள் எல்லோரும் கேலி கிண்டல் இப்படியே பண்ணின்னு இருப்பார். இன்னொரு சகோதரன் நன்னா இருப்பார், அவரை எல்லாருமே பாராட்டுவார். ஒரு சமயம் முகத்தில் ஒன்றும் அந்த மார்க் இல்லாத அவரை வந்து சில பேர் கிண்டல் பண்ணணும்னு இவர் ஒரே வருத்தம், என்னை கிண்டல் பண்ணிட்டா எல்லா சோஷியல் மீடியாலையும் என்னை போட்டுட்டான்னு ரொம்ப வருத்தப்பட்டுருந்தேன். வருத்தப்படும் போது, சரி நீ மட்டும் உன்னை இத்தனை பேர் கிண்டல் பண்ணுறாலே நீ வந்து எப்படி சகிச்சு போகிற, என்னால் சகிக்க முடியலையே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம், நேராக எடுத்து யாரை கிண்டல் பண்ணால் என்ன தான் கிண்டல் பண்ணால் உன்னோடய வீடியோ எடுத்து பார்க்கலாம், அந்த வீடியோ எடுத்து காமிச்ச உடனே இந்த வீடியோவை பார்த்து தான் இத்தனை பேர் கிண்டல் பண்ணால், யாருக்கு முகம் தெரியுது மற்ற யாருக்கு முகம் தெரியல, யாரெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டாலோ யாரெல்லாம் இதெல்லாம் போட்டாலோ அவள் முகம் தெரியல, ஆனால் உன் முகம் தெரியுது, நீ ரொம்ப பிரபல்யமாயிருக்க, இதை நினச்சி சந்தோஷப்படு அப்படின்னு சொன்னான். அவருக்குள்ளே ஒரு நெகட்டிவ்லேயும் ஒரு பாசிட்டிவான ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துச்சான். இந்த மாதிரி நிறையா பேர்த்தோட லைஃப்லேயும் நம்ம நிறையா பேர் கிண்டல் கேலி பண்ணுவா, நிறையா பேர் நம்மளை பார்த்து முகத்தை பார்த்தோம், நம்மளுடைய உடையை பார்த்தோம், நம்மளுடைய செயலாற்றர்களை பார்த்தோம், நம்மளை பற்றி பண்ணுவா. பின்னாடி தனதுமிருந்து பார்க்குற அளவுக்கு நம்மளுடைய முயற்சிகள் வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதுமாரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறையா பேர்த்த நம்ம கிண்டல் கேலிகள்லாம் பண்ணி இன்றைக்கி மிகப்பெரிய பிரபல்யமாக இருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்க முடியும். உண்மையான எஃபோர்ட் வந்து கண்ணுக்கு தெரியாது, அவள் கூட இருக்கும்போது தான் தெரியுங்கிறது தான் உண்மை. சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 19/4/2020 சார்வரி வருடம் சித்திரை மாதம் 6ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சதயம் 6:42 வரை பின்பு புரட்டாதி. இன்றைய திதி துவாதசி சந்திராஷ்டம நட்சத்திரம் மகம். நல்ல நேரம் 7:30-8:30 வரை. ராகு காலம் 4:30-6 வரை. யமகண்டம் 12:30-1:30 வரை. இன்னைக்கு சதய நட்சத்திரம் முடிஞ்சு புரட்டாத நட்சத்திரம் ஆரம்பம். புரட்டாத நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம், விசேஷகரமான நட்சத்திரம்.
சந்திராஷ்டமம் இருக்கிறவ மற்றவாட்ட பேசுறது பழகிறது மற்றவ ஏதாவது சொன்னால் முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக இருந்துக்கணும். யாராவது பேசுகிறாளா, ஐயோ நான் இன்றைக்கி பேசவே மாட்டேன்ப்பா, இன்னைக்கு ஏதாவது முக்கியமான பொறுப்பை கையெழுத்து நாளைக்கு போட்டுக்கிறேன், இந்த மாதிரி விஷயத்தை கடைபிடிச்சுட்டேன்னா ரொம்ப நல்லது. சரி, இன்னைக்கு தேதிக்குண்டான சிறப்புகள் பார்த்தோம், 12 ராசி பலன்களை பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, வெற்றி உண்டு, லாபம் உண்டு, விடாமுயற்சிகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன மன சங்கடங்கள்லாம் போயிடும். யதார்த்தமாக பேசுவேன். லைஃபினுடைய உண்மையான தத்துவம் என்ன, இறைவன் வழிபாடு நிச்சயம் நமக்கு கை கொடுக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியறது. வியாபாரத்தில் புதிய புதிய நுணுக்கங்களை பற்றி யோசிப்பீங்க, மேல் படிப்பும் பரீட்சையை பற்றி சிந்திப்பீங்க, குழந்தைகளுடைய படிப்பு எதிர்காலத்தை பற்றி யோசிப்பீங்க, மேலும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கிறது பணத்தை சேர்த்து வைக்கிறது அதை போன்ற விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இருக்கும். ரொம்ப நாள் பேசாத நண்பர்கள் பேசக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மனசை விட்டு சில விஷயத்தை பேசி மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் பாரங்கள்லாம் குறையும். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி நேயர்களே, அப்பப்போ இருந்த சிக்கல்கள்லாம் ரொம்ப அழகாக பார்த்து 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 நிவர்த்தி பண்ணுவேன். மேல் அதிகாரியின் மூலமாக வேலையின் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும். ஒருத்தவங்க வந்து வேலை வாய்ப்பை பற்றி சொல்லிட்டு இருந்தா, சார் நான் வேலைக்கு ஆஃபீஸ் போகும்போது கூட எனக்கு அவ்வளோ வேலை இல்லைனா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது நிறையா வேலைகள், வீட்டையும் சமாளித்து வேலையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை. அதனால தான் தெரிஞ்சது ஏன் வாரத்துக்கு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருக்காங்கன்னு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சமயமும் ரெண்டு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிற வழக்கங்கள் இருக்கும். இருப்பினும் பிரச்சனைகளே அழகாக தீர்ப்பேன். இனிமேல் ப்ராப்ளம் வரப்படாதுன்னு சின்ன பேர் மற்றவா மூலமாக வரும். ஸோ உங்கள் விஷயத்துக்காக நீங்கள் போராடுறத விட மற்றவாளுக்காக நீங்கள் போராடுறதான் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துப்பேன். சில நேரம் ஒரு விஷயம் நடந்துருது அப்படின்னு சொன்னால் யார்ட்டையும் சொல்லிக்காத, ஐ நடந்துருத்தே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்களுக்கு மறதிகள் அதிகமாக இருக்கும். ஒரு யோசனை மற்றவாளுக்கு சொல்லுவேல் மறக்கப்படாது, பத்திரமாக எடுத்துகிட்டு போகணும், லைட் ஆஃப் பண்ணணும், ஃபேன் ஆஃப் பண்ணணும், கடைசி நீங்கள் மறந்துட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி இன்றைய தினத்தில் அப்பப்போ மறதிகள் மனசில் இருந்துருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை எங்கேயாவது மறந்து வச்சிடப்படாது. முக்கியமாக சாவி அழகாக பூட்டிட்டு எல்லா காஸ்ட்லியான பொருட்கள் அதை வச்சு சாவி எங்கே விட்டுவிட்டோன்னா அது போதுமே, செக்கில் பிளான் செக்கில் கையெழுத்து போட்ட மாதிரி. ஆக முடிஞ்ச வரைக்கும் பத்திரமாக பொறுப்பாக பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப நாள் பேசாத நண்பர்களும் சொந்த பந்தங்கள்கிட்டையும் நீங்களே பேசுவேன். மனசில் இந்த சங்கடங்கள் குறையும். கணவன் மனைவிக்குள்ள அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் மறையும். இந்த தினத்தில் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பேன். ஆனால் வெளியில் ஆட்டியும் சொல்ல மாட்டேன், மனசுக்குள்ளேயே வச்சுருப்பேன். சில விஷயங்கள்லாம் சே நம்ம லைஃப்பில் நடக்காமல் இருந்தால் பரவாயில்லையே, தப்பு பண்ணிட்டு நம்மவே டக்குன்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு பல நேரங்கள் யோசிப்பேன். இப்போ யோசிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு உங்கள் மனசு இன்னொரு மனசு சொல்லிட்டுருக்கோம். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, போட்டி போட்டுட்டு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். நடக்காதுன்னு நினச்ச காரியம் நீங்கள் போய் நடந்துடும். உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. பிறருக்கு உதவினா சக்கு டக்குன்னு பண்ணுவேன். முடியாத விஷயத்தை முடித்து காண்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் மனசுக்குள்ளே இருக்கும். காவல்துறையில் பணியாற்றின்னு இருக்கிறோம், மருத்துவராக இருந்துருக்கிறோம், நர்சிங்கில் இருந்துருக்கிறோம், மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க அருமையான பலன்கள் உண்டு. நிறைய உழைப்புகள் போடுவேன். விடாத உழைப்பு பல பேருக்கு உதவிகரமாக இருக்கும். கடகராசி என்பர்கள் சில நேரம் அப்பப்போ மன சங்கடம் வரும், நீங்களே உங்களுக்கு தைரியம் இல்லை மற்றவாளை பார்த்து பரவாயில்ல நம்மளுக்கு இந்த மாதிரி இல்லையே இறைவன் நன்னா தான் வச்சுருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். கடன் சம்மந்தமான பிரச்சனைகளை பற்றி சிந்திப்பேன். யாராவது உதவி கிடைக்காதான்னு நினைப்பில் நிச்சயம் கிடைக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள், நட்புகள் மூலமாக நிறைய விஷயங்கள் நடக்கும். எல்லாரும் சொல்கிறத கேட்டு நடக்கிறத விட நமக்கு என்ன தோன்றதோ அந்த மாதிரி நடந்தால் நல்லது. மகாநட்சத்திரத்திற்காக இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு பேசப்படாது. தெய்வ பக்தி, நீங்கள் பாட்டு படிக்கிறவா இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு தனிமையில் உட்காந்து அழகாக பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சாகசம் பண்ணுறேன்னு சில காரியத்தை பண்ணுவோம், அது மாதிரி பண்ணப்படாது. நெருப்பு, தண்ணி,
காற்று ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய இடம் இந்த மாதிரி சில சாகசங்கள்லாம் பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. உடல் ரீதியாக சரியில்லையா அதை சரி பண்ணுறதை விட அமைதியாக கொஞ்ச நேரம் இருந்து அதை ஹீல் பண்ணதுக்கப்புறம் அது சரியான தானாக சரியானதுக்கப்புறம் நம்ம செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். சிம்மராசி என்பர்கள் இன்றைக்கி பொருளாதாரத்தில் பூர உத்தர நட்சத்திரத்துக்கு சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில முக்கியமான நபர்களுக்கு ஏதாவது முடியலன்னா அப்பப்போ உட்காந்து வருத்தப்படுவேன். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று இனம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு சிம்மராசி என்பர்கள். கன்னிராசியருக்கு லாபம் உண்டு, பணவரவுகள் ஏற்படக்கூடிய தினமாகின்ற தினம் உண்டு. சில உற்சாகமான விஷயங்கள்லாம் பார்ப்பேன். சில நேரங்கள் நம்மளுடைய தொழில் மாற்றணும், வேலை மாற்றணும், நம்மளுடைய முயற்சிகள் மாற்றணும், புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அப்பப்போ அழகு பொருட்கள் வாங்குறது இல்லை வாங்கி வச்ச பொருட்களை அலங்காரம் பண்ணிக்கிறது, சார் நம்ம இப்படி பண்ணால் நல்லது, இப்படி தலை செய்வினா நல்லது, இப்படி செய்வினா நல்லது, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் உபயோகிக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் உபயோகிக்கணும், நிறைய செல்ஃபோனில் பார்த்தோம் இல்லை கம்ப்யூட்டரில் பார்த்தோம், இனிமேல் நம்ம இப்படி வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற பல யோசனைகள்லாம் மனசில் இருப்பேன். யாராவது சொடிக்கிற மாதிரி பேசிட்டா சட்டுன்னு கோபம் வந்துடும், என்னை ஏன் அப்படி பேசினேன்னு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருப்பேன், பேசவே மாட்டேன். சில நேரம் அதை பற்றி சாப்பிடவும் மாட்டோம். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துப்பேன். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எப்படி மாற்றிக்கணும் நம்மளுடைய பேச்சுகளை அப்படின்னு யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்பேன். நிச்சயம் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி என்பர்களே. துலாராசி நேயர்களுக்கு சில காரியங்கள்லாம் பயம் அப்படிங்கிறது மனசில் இருந்துகிட்டு இருக்கும், அது உண்மைதான். எதுவுமே தைரியமாக பண்ணல தப்பு கிடையாது, இருந்தாலும் சில காரியங்கள் நம்ம பயந்தே தான் ஆகணும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும்பொழுது பெரியவங்ககிட்ட கேட்டோ இல்லை தன்னைத்தானே யோசிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். யாரையும் எதிர்த்து பேசி சில காரியத்தை பண்ணாதீங்க. மனசில் ரொம்ப திடகாத்திரமாக படுறதோ இல்லை இது எனக்கு சரியாக படும்னு சொல்லிவிட்டு அந்த காரியத்தை பண்ணுங்க, நிச்சயம் வெற்றி ஆகும். அதே மாதிரி கோவிச்சண்ட வாட்டை திருப்பி சாதாரணமாக நீங்களே பேசுவீங்க. ரொம்ப நாளாக இருந்த பொருட்கள் அந்த பொருட்களை நாலு பேருக்கு உதவியாக கொடுக்கறதுக்குண்டான பாக்கியங்கள் நிறையா இருந்துருக்கு. வீடு சம்மந்தமான பிரச்சனை, இட சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்ட சின்ன சின்ன மன சச்சரவுகள்லாம் தீரும். திருமண காரியம் சொந்த பந்தங்களுக்குள்ளே நீங்கள் எடுக்கக்கூடிய சில ஸ்டெப்ஸ் அவங்களுக்கு சாதகமாக அமையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் மூன்று என மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லட்சணாமூர்த்தி சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு அப்பப்போ கோபம் வரும். சில விஷயத்தில் நம்ம சொன்னதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாளே, பாரு இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கை எல்லாம் பண்ணுறோம் ஆனால் நம்ம பேச்சையே எடுத்துக்க மாட்டேங்கிறா, அவங்க எல்லாம் தோணுதோ அதான் பண்ணுறா, அவங்க வீட்டை மட்டும் சாதகமாக பேசுகிறா நம்ம பற்றி சாதகமாக பேசுறது இல்லையா அப்படிங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். சில நேரங்கள் அவளை புரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப அன்பும் பாசமும் பொழியக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நிறைய திடீர் பிரபல்யமாகறதுக்குண்டான சூழ்நிலைகளும் ஆன்லைன் சம்மந்தமான டியூஷன் எடுத்துகிட்டுருக்குவா கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டுருக்கவாளுக்கு அனுகூல்யம் உண்டு, பணம் சம்பாதிப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ராகவேந்திர வழிபாடு, குரு வழிபாடு, மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே இன்றைக்கி அப்பப்போ சோர்வாக மனசில் படும். மற்றவாளுக்காக நான் வாழ முடியும், எனக்காக நான் வாழ முடியும், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் தான் தூங்கணும், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் தான் ரெஸ்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற முடிவோடு கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பேன். நல்லது தான், ஏன்னா உங்களை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். சாப்பிட வேண்டாம்னு சொல்லினதுக்கப்புறம் வா சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னால் அது வேண்டாம் எனக்கு வேண்டாம்னு தோன்றது அப்படின்னு உங்களை நீங்களே புரிந்து கொண்டு அதுக்கப்புறம் செயலாற்றல். கொஞ்ச நேரம் கழித்து எனக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சில முடிவுகள்லாம் எடுப்பேன். தனித்திருந்து பல யோசனைகள் பண்ணுவேன். நிறைய விஷயங்கள் நம்ம விலகி இருந்து யோசித்தா நல்லதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு அப்படி கிடையாது, எல்லாம் இருக்கலாம், ஆனால் மனசில் இருக்கக்கூடிய யோசனையை திடகாத்திரமாக செயல்பட்டல்னா நிச்சயம் வெற்றி பெறும். தனுராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய சிந்தனைகள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறும். சில நேரம் உடல் உபாதைகள் இருக்கும்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் வேலை செய்வேன், மற்றவா சொன்னாலும் சொல்லாட்டியும் உங்களுடைய குணாதிசயங்கள் அதாக தான் இருக்கும். இன்றைய தினத்துக்கு யாருக்கேனும் முடியல வயசானவா அவளுக்கு எதாவது ஹெல்ப் வேணும்னா கூட மாட இருந்து கவனிச்சுப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நிறம் நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மகராசி என்பர்களே திருமண காரியங்கள் கூடி வரும். குடும்பத்தை பற்றிய சிந்தனம், பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். யாருக்கெல்லாம் நம்ம இவ்வளோ கொடுத்தோம்னா நன்றி விசுவாசம் இல்லையேனா அப்பப்போ யோசிப்பேன். சரி இனிமேல் பார்த்து யாருக்கு கொடுக்கணும் கொடுக்கப்படாதுங்கிற சிந்தனைகள் மனசில் தோணும். புதிய ஐடியாஸ் தோணும், யார்ட்டையாவது சொன்னால் சரி வாளுக்கு எதுக்கு அப்படின்னு நினைப்பாலே நமக்கு எதுக்கு புட்டு விடலாம் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிரம்புறவன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
துர்க்கை வழிபாடு மன திருப்தி தரும் அற்புத வழிபாடு மகரராசி என்பர்கள். கும்பராசி நேயர்களே, அப்பப்போ சில காரியங்கள்லாம் சாதனை படைக்கணும், தனிப்பட்டு நம்ம தெரியணும், தனித்துவமாக தெரியணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் அதை பற்றி முழு டீட்டெயில் எடுத்து பேசுவேன். ஆனால் நீங்கள் பேச போகும்போது நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸை எழுதி வச்சோமோ அதை பேசாமல் நம்ம இயல்பாக பேச ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி உங்களவே நீங்கள் சில நேரம் மெருகேற்றணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன மாற்றம் பண்ணுவேன். போக போக அது மாற்றங்களை குறுகுயர்த்தி கொடுத்துரும். நிறைய உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். பல பேர் உங்கள் கூட பணியாற்றுறவோ கூட இருக்கிற வாழ்க்கை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துப்பேன். சார், நீங்கள் மற்றவங்க மாதிரி இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துப்பேன். கும்பராசி என்பர்களுக்கு பிறர் மரியாதை கொடுக்கும்போது மற்ற மகிழ்ச்சியாகும். தப்பானவா உயர்த்தி பேசும்போது கூட டக்குன வாழ்க்கை ஏதாவது செஞ்சுடுவார். அதன் மூலமாக பின்விளைவு நிறையா நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. இனிமேல் அது வராது இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, கும்பராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, இந்த நேரத்தில் நிறையா குழப்பங்கள் இருக்கும். இவன் ஏன் இப்படி யோசிக்கிறா, ஏன் இப்படி நினைக்கிறா, நம்ம நல்லது நினச்சாலும் ஏன் அப்படி தோன்றா, யார் யாரெல்லாம் எதிரி நமக்கு, கூடவே இருந்து எதிரியாக இருக்காளே அப்படிங்கிற பல்வேறு சிந்தனைகள்லாம் மனசில் தோணும். அப்படி கிடையாது. இறைவனுடைய அனுகிரகத்தில் அவளுக்கு உண்டான சூழ்நிலவை அப்படி பேசுகிறா அப்படிங்கிறத கொஞ்சம் நேரத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கோவித்து பேசுகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. வீட்டில் எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து சில உபகரணமாக சில காரியங்கள் எடுத்து பண்ணுவேன். அவளுக்கு தோணின விஷயங்களை அவள் சொல்லும்போது உங்களுக்கு தோணின விஷயத்தை நீங்கள் சொன்னால் அது தப்பாகப்படுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே தோணும். அதை பழச எதுவும் கிளற வேண்டாம். நம்ம எதை யோசிப்போமோ அதையே சிந்திப்போம், அதையே செயல்படுத்துவோன்னு உங்களுடைய ட்ராக்லேயே நீங்கள் போயின்னு இருப்பேன். புதிய கண்டுபிடிப்புகள் வெற்றியை தரும். வியாபார விஷயங்கள் அனுகூலத்தை தரும். நிறைய யோசிச்சு வச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டானதே விநாயகப் பெருமான் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நம்ம பார்க்கக்கூடியது. இறைவன் கருணாமூர்த்தி. இறைவன் நம்ம வேண்டுவதை தரக்கூடியவர். நமக்கு கல்யாண விஷயமோ அல்லது புத்திர பாக்கியமோ பல்வேறு காரியத்துக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம். வெறும் வேண்டுதல் மட்டும் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றாது. முயற்சி பண்ணால் தான் நிச்சய பலன் கொடுக்கும். அதோடு சேர்த்து இந்த மந்திரத்தையும் ஜெபித்து கொள்ளும்பொழுது கருணை கடலாகிய இறைவன் உங்களுக்கு என்ன நல்ல விஷயமோ அதை செய்து கொடுக்கும். ஓம் கிருபாநிதயே நமஹ, ஓம் கிருபாநிதயே நமஹ, ஓம் கிருபாநிதயே நமஹங்கிற மந்திரத்தை டெய்லி தீபம் ஏற்றி குறைஞ்சது 16 முறை ஜெபிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இந்த மந்திரத்தை ஜெபிக்க ஜெபிக்க நம்மளுக்குள்ளே நல்ல மாற்றங்கள் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கல்யாண காரியங்கள் கூடி வரும். சில நல்ல விஷயங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். இந்த மந்திரம் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புத மந்திரம். இதை பண்ணி பாருங்கள். வித்தியாசம் தெரியும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷயர். வேல்வேல் முருகா. வேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.